राजकृत करता प्रश्न से उत्तरां राजा करता प्रश्नत प्रश्न से उत्तरां अतः तास्या हा तांबूला प्रत्यासन्ना मकरिका नाम राजा उवाच देव कुतः है अल्पमपि अल्पम अपि परिष्कलितम पढ़चुन पिडवां आप डे अंदो रंटल इंद्रा नर्गेबड़चुन अभी ओके अभी देवे का श

எந்தாரணத்துக்கோசரம் இவன் இந்த மாதிரி இருக்கான்னு அந்த ராஜகிருத பிரசனசிய உத்தரம் ராஜாவினால் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் கேள்விகளுக்கு பதில் கூறுவது போல இருக்கிற இந்த இருக்கிறது இந்த அடுத்த வர பேராகிராஃபு அத பிறகு எதற்கு பிறகு அப்படின்னா ராஜ்ய விவித பிரச்சனானந்தரம் நடத்தும் ராஜா வந்து பலவிதமான கேள்விகள் கேட்பதற்கு கேட்டதற்கு பிறகு கேட்ட பிறகு தஸ்யாக தாம்பூல கரங்க வாகினி தஸ்யாக அப்படிங்கிறது அந்த விலாசவத்தியினுடைய தாம்பூல கரங்க வாகினி அவளுடைய தாம்பூலங்கள் அத அதனுடைய கரங்கக அப்படின்னா பொட்டின்னு அர்த்தம் பீட்டிகா அத வந்து வாஹினி அப்படின்னா தரிச்சுருக்கோ அதை வந்து கேரி பண்ணுறவோ அந்த தாம்பூல கரங்க வாஹினி அந்த தாம்பூல போட்டியை எழுந்து ஏந்தி கொண்டு இருக்கின்ற அந்த விலாசவதியினுடைய சதத பிரத்யாசன்னா மகரிகா நாம ராஜானம் வாஜ அந்த கரங்க வாஹினியினுடைய பேர் என்னென்னா மகரிகான்னு பேர் அவள் பேர் அவள் வந்து சதத பிரத்தியாசன்னா அப்படின்னா சதாசர்வகாலமும் அவளோடு சமீபவர்த்தினி அவ பக்கத்திலே இருக்கின்ற அந்த மகரிகா நாம மகரிகா என்று பெயருள்ள அந்த தஸ்யாகா அந்த விலாசவதியினுடைய தாம்பூல கரங்க வாகினி, ராஜானம் உச்ச ராஜாவை பாற்று உரைத்தாள் என்னது தேவ குத தேவாது அல்பமப்பி பரி பரிஷ்கலித்தம் சோ வந்து குதக நீங்கள் வந்து ஹே தேவரே நீங்கள் தேவாத்து உங்க உங்கள் உங்க உங்ககிட்ட இருந்து அல்பம் கொஞ்சம் கூட ந பரிஷ்கரித்தம் ஒரு ஒரு பிரமாதம் பிரமாதம்ங்கிறது தவறு அது வந்து துளி கூட அந்த குதகை எப்படி வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணுவேன் அதாவது உங்களுடைய உயிரை விட ரொம்ப பிரியமாக இருக்கின்ற அந்த ராணியினுடைய விஷயத்தில் உங்களால் தப்புங்கிறது செய்யவே முடியாது ஸோ அதனால் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா பட்டி பண்ணிட்டேனா ஸ்கலிதம் அப்பி ஆத்மானகூ அவிஷயே அப்படின்னு ஏதோ ஒரு அந்த ட்வத் விஷயே சாரி ஸ்கலிதம் அப்பி ஆத்மனக த்வத் விஷயன்னுட்டு நம்ம பேரகப்ப முந்தின பே பார்த்தோம் என்னால் ஏதாவது இந்த விலாசவத்தியை குறித்து தவறு செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டார் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இவன் சொல்றா தேவரே குதக தேவாத்து அல்பமப்பி பரிஸ்கலித்தம் உங்களால ஒரு சிறிது கூட தப்புங்கிறது செய்ய முடியாது அதாவது சாதாரணமாவே நீங்க எதுவும் தப்பு செய்ய மாட்டேன் இது யாருடைய விஷயம் அப்படின்னா பிராணேபியோபி அபி பிரியாயாகா கீழே காமெண்ட்ரியில் கொடுத்துருக்கார் உங்கள் உயிரையும் விட ரொம்ப பிரியமாக இருக்கின்ற அந்த மகாராஜ்யாயாக விஷயே அந்த ராணியினுடைய விஷயத்தில் ஸ்ரீமதா கதமபி பிரமாத சம்பாவியதை எப்படி வந்து பிரமாத அப்படிங்கிறது தவறு ஒரு தவறுங்கிறது எப்படி வந்து ஒரு உண்டாக உண்டாகக்கூடும் இருக்கவே சான்ஸே இல்லை அப்படிங்கிறா மேலும் என்ன அப்படின்னா அபிமுகேஜ தேவே காசக்தி பரிஜனசிய அந்நியவா கசித் அபராத்தம் மேலும் அபிமுகே தேவேச்ச அபிமுகே தேவரான நீங்கள் அபிமுகே அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்ஸ்ல உங்களுடைய ஒரு பிரசன்ஸில் காசக்தி பரிஜனசிய பரிஜனசிய காசக்தி உன் உன்கிட்ட வந்து இருக்கிற சேவக ஜனங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சக்தி அப்படின்னா அவளால் தவறே இழைக்க முடியாது அந்த மாதிரி மேலும் பரிஜனசிய மாத்திரம் இல்லை அந்நியவா மீ மீதி இருக்கிறவா அந்த பரிஜனங்களை தவிர மற்ற ஜனங்கள் அவாளாலையும் வந்து அபராதம் ந கொஞ்சம் கூட ஒரு அபராதம்ங்கிறது நான் வந்து செய்யவே முடியாது அதுக்கு வந்து கா சக்தி அப்படின்னா அதுக்கு ஒரு சாமர்த்தியமே கிடையாது ஏன்னா உங்களுடைய ப்ரசன்ஸில் யாரும் வந்து தப்புங்கிறதே செய்ய மாட்டா சரியா எதா பவானு கோபி கிமபி அப்ரியம் விதாத்தும் ந அர்த்தி இது நீங்க கூட இருக்கின்ற தருணத்தில் யாராலையும் ஒன் உங்களை சேர்ந்தவாளா இருக்கட்டும் இல்லைனா உங்களை தவிர மத்த ஜனங்களாவது இருக்கட்டும் யாருமே தவறு இழைப்பது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பிரசக்தியே கிடையாது சரியா இருக்கா ஆஹ் மேலும் கி இருந்தபொழுதிலும் இந்த மாதிரி ஒரு இது இருந்தபொழுதிலும் என்ன மகாகிரகிர்தா இவ நரேந்திர சமாகமா அஸ்மி இதி அயம் அசியாக தேவியாக ஸோ இந்த தேவியான விலாசவத்தியினுடைய சந்தாபம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவனுடைய பிரசன்சில யாரும் தவறு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தாலும் கூட கிந்து அப்படி இருந்தாலும் மகா கிரஸ்தா அப்படின்னா ஒரு ஸ்மசானாதி துஷ்டபூதாதி அதனால கிரஸ்தா அதனால ஆவிஷ்டா ஒரு நாரி எப்படி வந்து ஒரு ஒன்றும் பண்ணாம அதனால வந்து மாட்டின்டுவோளோ அதே போல விபல நரேந்திர சமாகமா இவளுக்கு வந்து இந்த நரேந்திரனோட ஒரு நிருப்ப சங்கமம் இருந்த பொழுதிலும் அதனுடைய ஒரு பலம் விபலம் சபலம் இல்லை அவளுக்கு விபலம் அதில் வந்து விகதம் பலம் அது வந்து அந்த புத்திராதி ரூபம் பலம்ங்கிறது அவளுக்கு அதுலேருந்து கிடைக்கல அந்த நரேந்திரனோட ராஜாவோட ஆக ஏற்பட்ட ஒரு சங்கமத்தினால் அது அந்த சங்கமங்கிறது அந்த சமாகம்கிறது இவளுக்கு வந்து சபலமே இல்லை விபலம்தான் சரியா அது அந்த மாதிரி வந்து இந்த 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 தேவியான இந்த விலாசவதி அஸ்யாஹா தேவியாக சந்தாபக அதுதான் இவளுடைய ஒரு பெரிய வருத்தம் சரியா கிரக்தான் மகாகிரகம் அப்படிங்கிறது பூதாதிகள்னால கிரஸ்தம் பிடிக்க பிடிக்கப்பட்ட ஒரு அதுக்கு அதுக்கு சமானமாக ஒரு ஒரு விபலம் ஒரு சபலம் இல்லை எப்படி வந்து பூத்தங்களால பூத்த பிசாசங்கள்னு வச்சுக்கோங்க அதனால வந்து ஒரு ஸ்திரீயானவள் பிடிக்கப்படுறா பிடிக்கப்பட்ட பொழுதிலும் அந்த நரேந்திரன்னு எடுக்கிற இடத்துல நீங்கள் அப்படி அங்கே என்ன எடுத்துக்கணும் அர்த்தம் அப்படின்னா ராஜான்னு எடுத்துக்கூடாது அங்கே வந்து அந்த பூத்தக அந்த பெயர் பிசாச ஓட்டுறவன் அவனுடைய ஒரு சமாகமனம்ங்கிறது எப்படி வந்து ஒரு வியர்த்தம் வேஸ்டா போயிடுறதோ அது போல இந்த இந்த ராஜாவோட இருக்கின்ற ஒரு சமாகமம் அப்படிங்கிறது இவளுக்கு சந்தான பிராப்தி ரூப பலத்தை கொடுக்கல இதுதான் அந்த சந்தாபத்துக்கு காரணம் புரியுதா அந்த மகாகிரக கிரஸ்தா இவ அப்படிங்கிறது அந்த ஒரு பெரிய மகாகிரகம்ங்கிறது ஒரு பெரிய பூதத்தினால இது பண்ணப்பட்டவ அந்த பூதாவிஷ்ட ஷரீரியா இருக்கிற அவளுக்கு எப்படி வந்து அந்த நரேந்திர சமாகமாக விபலம் சமாகம்கிறது விபலம் நரேந்திரங்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து நீங்க அந்த பூத்தத்தை ஓட்டுறவா இந்த பிசாசை ஓட்டுறவா அவாளுனுடைய ஒரு சிகிச்சா அவாளுனுடைய ஒரு ஒரு வைத்தியம்ங்கிறது எப்படி பலனை கொடுக்கலையோ அது போல அந்த மகாகிரக கிரஸ்தாய அது போல இவளுக்கு வந்து மகாகிரக கிரஸ்தம்ங்கிறது இந்த விலாசவதிக்கு எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரகத்தினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிளானட்டேரியம் அந்த அந்த பிளானட்டினுடைய சஞ்சாரத்தினாலேயோ என்னவோ இவளுக்கு வந்து இந்த நரேந்திரனோட இருக்கின்ற ஒரு சமாகம்கிறது எப்போயும் சபலமா இல்லாம சபலம்ங்கிறது ஒரு புத்திரத்தை புத்திரனை கொடுக்காம விபலமாகவே உளுக்கு இருந்துட்டு அப்படிங்கிறத அப்படிங்கறத சமாகமா அஸ்மி அப்படின்னு அந்த கோட்ஸ்ல போட்டிருக்கா சோ இந்த மாதிரி அந்த ராணியானவள் சொல்றா அப்படிங்கிறத இந்த மக்கரிக்கா வந்து நம்ம ராஜா கிட்ட சொல்றார் சரியா இது அயம் அஸ்யாக தேவ்யாக சந்தாபக இதுதான் அயம் சந்தாபக இதுதான் அவளுக்கு சந்தாபம் யாருக்கு இந்த விலாசவத்தியாக மகாஞ்ச காலக சந்தப்பியமான ஸோ வந்து அவளுடைய மகாஞ்ச சாலக அவளுடைய பல காலங்கள் அவளுடைய சமயம் பூராவே என்னென்னா இந்த சந்தபியமானாயாகவே இட் ஹஸ் பீன் ஸ்பெண்ட் அவளுடைய டைம் பூரா என்னன்னா இதை பற்றி நினச்சிண்டு இதை பற்றி புலம்புறதுலேயே இருக்குது சந்தப் சந்தப்தியாக மகான் பிரச்சுர கால சமய வதீத ஸோ வந்து இதை பற்றி சிந்தனை பண்ணிண்டே அவளுடைய சமயங்கள் வந்து எல்லாமே வந்து வீணடிக்கப்படுகின்றன வதீதா எல்லாமே வந்து ஷீ ஸ்பெண்ட்ஸ் டைம் பை திங்கிங் அபவுட் திஸ் பை நாட் பேரிங் அ சைல்டு புரியதா அதே அதான் மேலே அப்படி சுவாமி இவ නිින්දිික සුරතා ශයන ආසන ස්නාන භෝජන भෘෂණ පරිග්‍රහාදශූ සචේී සදේ සිේශ තිවස්‍යාපාරේශු කතමකතමි බර්ජන ප්‍රේත්නාට ප්‍රවර්්‍යமான,

நிந்திக்க எப்பவுமே வந்து அந்த சுரதாங்கிறது பிரதிபக்ஷம் அந்த அசுரர்களினுடைய எதிரிகளாக இருக்கின்ற அந்த சுரதா அந்த தேவர்களை எப்பொழுதும் நிந்திச்சுருப்போ இந்த அசுரகுல ஸ்ரீயானவள் அசுர தானவ ஸ்ரீயானவள் எப்படி வந்து சதத நிந்தித்த சுரதா எப்பொழுதும் அந்த சுரர்களை நிந்தித்து கொண்டு இருப்பாளோ அதுபோல் அந்த ஸ்ரீயை போல் இவள் என்ன பண்ணா அப்படின்னா சதத்தை நிந்தித்த சுரத்தானா இவளுக்கு வந்து இந்த சுரத வியாபாரத்தில் என்னெல்லாம் சுரத்தம் அப்படிங்கிறது நிந்தித்தம் சுரத்தம் யயாசா நிந்தித்தம்ங்கிறது இவளுக்கு வந்து இந்த அபத்திய அபத்திய உற்பத்தி அபாவாத்து சுரத்தம் யயாசா அதனால இவளுக்கு வந்து எதுலையுமே வந்து ஒரு ஈடுபாடு இல்லை எதுல ஈடுபாடு இல்லை அப்படின்னா சயனம் ஆசனம் ஸ்நானம் போஜனம் பூஷணம் பரிகிரகாதிஷு இவளுக்கு வந்து இதுலேயோ சயனத்திலேயோ இல்லைன்னா ஆசனம் சபாவில் வந்து உட்காந்துக்கிறதுலையோ ஸ்நானம் நல்ல இந்த ஸ்நானம் பண்ணுறதுலையோ போஜனம் சாப்பாட்டுலேயோ பூஷண பரிகிரக ஆபரணங்களை எடுத்துக்கிறதுலையோ எதுலையுமே இவளுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை சமு சமுச்சிதேஷு அபி திவச வியாபாரேஷு அந்தந்த யுக்த ஒரு ராணிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த யுக்த வியாபாரேஷு திவச வியாபாரங்கிறது அந்த டெய்லி ரொட்டீன் அதில் கதம் கதம் அப்படி பரிசன அவளுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஈடுபாடு இல்லாதவங்க இருக்கா அதே சமயத்தில் கதம் கதமபி பரிஜன பிரயத்னாது சே எப்படியோ அங்க கூட இருக்கின்ற அந்த பரிஜன ஸ்திரீகளினுடைய ஒரு பிரயாசேன அவளுனுடைய ஒரு எஃபர்டுனால பிரவர்த்தியமானா அவ வந்து அந்த அந்த மாதிரி அந்த அலங்காரம் பண்ணிக்கிறதுலையோ அதில் வந்து பிரவர்த்தியமானா அப்படின்னா தூண்டுவிக்கப்படுகிறா படுகிறவளாக இருந்து கொண்டு சசோகாயுவ ஆசி இது எப்பொழுதுமே ஒரு ஷோக்கத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்காள் சரியா இவளுக்கு வந்து சதத லிங்கிதா சுரத்தாங்கிறது இவளுக்கு வந்து அந்த அந்த சுரத்த வியாபாரமே அவளுக்கு வந்து ஒரு நிந்தனமா எடுத்து ஏன்னா அந்த சுரத்த வியாபாரத்தினால அவளுக்கு ஒரு பலன்கிறது வரமாட்டேங்கிறது அதனால அவள்திலயே அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்காம மேலும் மேலும் வந்து அந்த திவச வியாபாரங்கள் சமுச்சு சமுச்சுத்தேஷு அப்படி திவச வியாபாரேஷு ஒரு ராணிக்கு வந்து என்னென்னலாம் உச்சித வியாபாரம் அந்த ஒரு டெய்லி ரொட்டீன்ல இருக்கோ அவைகள் எதுலேயுமே இவளுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் எப்படியோ அந்த பரிஜன பிரயத்தனாத்து பிரவர்த்தியமான சசோகாயுவ ஆசீத்து எப்பொழுதுமே ஒரு சோக்கத்தோட இருந்து கொண்டு இருக்கிறாள் சரியா அந்த என்ன கம்பேரிசன் இல்ல இல்ல அந்த வார்த்தைக்கோசரம் சத்தத்தை நிந்தித சுரதா இருக்கு பத்தேலா தான் எப்படி வந்து அதுதான் நீங்க மெயினா எடுத்துக்கணும் தானவஸ்ரீயானவள் அந்த அசுரர்களோடைய சம்பத்து அந்த ஸ்ரீயானவள் எப்படி எப்பயுமே வந்து அந்த சுறாளை வந்து நிந்துச்சுட்டு இருப்பான் ஏன்னா வந்து தன்னுடைய சுறாள் கிட்ட இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மிக்கு வந்து சதா சர்வகாலமும் அங்க பர்மனண்டா பிளேஸ் ஏன்னா அவ எப்படியோ மகாவிஷ்ணுவையோ யாரையோ பிடிச்சி எப்படியோ வின் பண்ணிடுறா எல்லாத்தையும் அசுரர்களுக்கு எப்பவுமே வந்து பராஜயம் தான் அதனால இந்த தானவஸ்ரீ நிந்திக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல அவ எப்படி வந்து இந்த சதத நிந்தித்த சுரதா எப்பொழுதும் இந்த சுரர்களை நிந்தித்து கொண்டு இருக்கின்றாளோ சுரதான்னு இருக்கிற இடத்துல அங்க நீங்க வந்து தேவபாவம்னு எடுத்துக்கணும் இங்க எடுத்துக்கும் போது சுரத்த வியாபாரம் மைத்துனம் புரியுறதா அப்படி எடுத்துக்கணும் அந்த சதத்த நிந்தித்த சுரதா தான் அங்க மெயின் புரியுறதா மாமா பிரகாஷ் மாமா ஆ தேவஹய நான் தர்ஷிதவர்த்தி காரணம் மேலும் என்ன தேவ ஹிருதய பீடா உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு சோகத்தை வந்து கொடுக்க கூடாது அது அதனால் அந்த ஒரு காரணத்தினால் தன்னுடைய பரிஜிஹீர்ஷையா அப்படின்னா பரிகர்த்தும் இச்சையா அந்த உங்களுடைய தேவர் ஞான மகாராஜாவினுடைய ஹிருதய பீடா அவனோட மனசு கட்டத்தினால கட்டத்தை வந்து போக்கடிக்க வேண்டும் அதுக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்க கூடாதுங்கிறதுனால விகாரம் ந தரிசித்தி அவ வந்து ஒரு விகாரத்தை காமிக்கல மனதனுடைய ஒரு விகாரம் ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றான் சரியா சதுர்தம் சீத்தின்னு தானே ஆமா சதுர்தசி அந்த மகாபார்த்து அப்புறம் ఇది ఏత తృత్వ భవనమ ఆగత్య పరిజనేన స ప్రణామం అభ్యత్య మానాపి న ఆహారం అభినందతి న ఔషణం భూషణ పరిగ్రహం ఆచరతి అపరిగ్రహం ఆచరతి న భూషణ పరిగ్రహం నెగటివ్ न भूषण परिग्रहं आचरती न भूषण परिग्रहं आचरती न उत्तरं प्रतिपद्यते केवलं अविरल भाष्प अविरल भाष्प दुर्दिन अंधकारित तो मुकी अंधकारित मुकी दुर्दिन दुर्दिना अंधकारित दुर्दिना अंधकारित गोदिति एतदाकरणीय

ஸோ மேலும் என்ன அத்திய இன்னைக்கு சதுர்தசி இந்த சதுர்தசி திதி அதில் அந்த காரணத்தினால் பகவந்தம் மகாகாலம் பகவானான அந்த மகாகாலம் அந்த உஜ்ஜயினீஸ்வரன் அவரை அர்ச்சித்தும் அவரை பூஜிப்பதற்காக இத்தக இங்கிருந்து கதையா கிளம்பி போன அங்கே சென்ற அந்த தத்திர அந்த மகாகால கால இதில் கோவிலில் வாட்சியமானே அங்கு சொல்லப்பட்ட அந்த மகாபாரதே அந்த திரகைய வாச்சியமானே வாச்சியமான அந் அங்கு மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அவள் அவளால் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா அப்புத்தாணம் கிள ந சந்தி புன்னாம் நோ புன்நா நரகாத்திராயே புத்தா சோ அப்புறம் பிள்ளைகள் புள்ள இல்லாதவா சந்தத்தம் சந்ததி இல்லாதவாளுக்கு லோகாக சுபாக ந சந்தி இந்த உலகத்தில் எந்த ஒரு கல்யாணகாரமான அதாவது சுபாக அப்படிங்கிறது கல்யாணக்காரக்காக ஸ்வர்காதயாக லோகாக ந பவந்தி இந்த அதாவது அபுத்திரானாம் யாருக்கு பசங்க இல்லையோ புத்திரஹீனானாம் அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா சுபாக கல்யாணம் தரக்கூடிய மங்களகரமான விஷயங்களும் விஷயங்களான ஸ்வர்காதிகள் லோகாக புவனானி ந நெய்வ சந்தி எதுவுமே கிடக்காது அவளுக்கு மேலும் என்ன அப்படின்னா புண் நாம்னக நரக்காது திராயதே இது புத்திர ஒரு நரகம் ஆன் புண்ணு பேருள்ள ஒரு நரகம் அந்த நரகத்திலேருந்து திராயதே யார் வந்து காப்பாற்றுகிறானோ அவனுக்கு தான் புத்திரம் அப்படின்னு மகாபாரத வாக்கியமாக அதை கேட்டதுலேருந்து அவளுக்கு வந்து இன்னுமே வந்து கஷ்டமாகப்படுத்து ஸோ இது ஏதா இந்த சென்டென்ஸை கோட்டுட்டும் பவனம் ஆகத்திய பவனத்துக்கு வந்து விட்டு பரிஜனேன அந்த அந்த கூட இருக்கிற அந்த சேவக ஸ ஸ்திரீகளினால் ச சஷிரப் பிரணாமம் அபியர்த்தியமானா அப்பி அவ வந்து தலை வணங்கி அப்படி வேண்டிக்கொண்டு கொண்டு கேட்டா அப்படி கேட்ட பொழுதிலும் ந ஆஹாரம் அபிநந்ததி அவள் வந்து அந்த ஆஹாரத்தை கொஞ்சம் கூட அது வந்து உபேட்சை பண்றா அதை வந்து அவ எடுத்துக்கவே இல்லை அவளால் விரும்பப்படவில்லை அந்த ஆகாரம் என்பது ந பூஷண பரிகிரகம் ஆச்சரதி அந்த பூஷணங்களை போட்டுக்கொள்வது அப்படிங்கிறது செய்யப்படவில்லை ந உத்தரம் பிரதிபத்தியதே அவ வந்து எதுக்குமே வந்து பிரதிவசனம் இது பதில் சொல்ல மாட்டேங்கிறா என்ன பண்ணுறா கேவலம் அவிர பா அவிரல பாஷ்ப துர்தினாந்த முகி ரோதிதி ஒரே ஒன்று தான் பண்ணுறா என்ன அவிரல பாஷ்ப துர்தினாந்தகாரி காரித அப்படின்னா விரலம்னா கொஞ்சம் அவிரலம்னா இடைவிடாமல் நன்றாக பொழிகின்ற அந்த பாஷ்பம்ங்கிறது அவளுடைய ஜலம் கண்ணீர் அது அந்த மாதிரி அந்த கண்ணீர் விட்டாலே அது வந்து ஜல ஜலம் பொழிஞ்சாலே மேகம் பொழிஞ்சாலே துர்தினம் தானே சோ அந்த மாதிரி இடைவிடாமல் அவளுடைய கண்லேந்து வந்து அப்படியே கண்ணீர் பொழுகின் இருக்கு பொழிஞ்சு வழிஞ்சுட்டு இருக்கு அதனாலேயே அந்த அந்த துர்தினம் தேன அந்தகாரிதம் முகம் அதனால் இருட்டாக்கப்பட்ட அவளுடைய ஃபேஸே வந்து அந்த ஒரு க்ளூமி க்ளூமியா இருக்கு ரொம்ப பளிச்சது இல்லை பிரகாசத்தோட இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த அழுகை அப்படிங்கிற ஒரு அழுதுண்டே இருந்தாலே அது நல்ல நாள் இல்லையா இல்ல இல்லையா சோ அந்த மாதிரி அவிரல பாஷ்ப துர்தின அந்தகாரித முகி இடைவிடாமல் பொழிகின்ற அந்த கண்ணீரினால் அது வந்து ஒரு ஒரு துர்தினமாகவும் அந்த துர்தினத்தினால் அந்தகாரித்தம் இருட்டாக்கப்பட்ட அப்படின்னா அப்படின்னா அவள் இருட்டா இடித்துன்னு இல்லை முகம் அவள் வந்து படிச்சுன்னு இல்லை முகம் ரொம்ப க்ளூமியாக இருக்கு அவள் பிளேஸு அப்படி இருக்கின்ற ஒரு முகத்தோடு இருக்கின்ற அவள் அவள் ரோதிதி அழரா ஏதது தேவக பிரமாணம் இது அபிதாய விரராம இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏதது ஏத்தது நான் என்னால் 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 என்ன சொல்லப்பட்டதோ தத் சர்வம் ஆக்கர்ணிய கேட்டுவிட்டு தேவக தேவரான நீங்கள் பிரமாணம் அப்படின்னா டூ ஆஸ் யூ விஷ் நீங்க தான் வந்து என்ன என்ன பண்ணணுமோ அவளுக்கு உகுந்தது என்னவோ நீங்க தான் வந்து செய்யணும் இதுதான் விஷயம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி இதி அபிதாய விரராம இவ்வாறு சொல்லிவிட்டு விரராம அவ வந்து சைலண்ட் ஆயிட்டான் புரியுதா மேல ராஜகிருதம் விலாசவதி சாந்த்வனம் ராஜாவினால் செய்யப்பட்ட விலாசவதி சாந்துவனம் அவளை வந்து கன்சோல் பண்றார் ராஜா ம்

அவள் என்ன சொல்லணும்னு நினச்சாலும் அந்த விஷயத்த சொல்லிட்டா அப்படி இருக்கின்ற அந்த விரச்ச வத வச்சனாயாம் தஸ்யாம் மகரிகாயாம் அவ் அந்த அந்த மாதிரி இருந்த தருணத்தில் பூமிபாலக தூஷ்ணிம் முகூர்த்தம் இவ ஸ்தித்வா அந்த பூமிபாலனான அந்த ராஜாவானவர் தூஷ்ணிம் முகூர்த்தம் இவ ஸ்தித்வா ஒரு செகண்ட் வந்து பெஷாமல் இருந்துட்டும் தீர்க்கம் உஷ்ணம் நிஷ்வசிய ஒரு பெருமூச்சு விட்டுட்டும் நிஜகாத சொன்னார் கத் வியக்தாயாம் உங்களுக்கு அது சரியா லிட்டில் இருக்கு சொல்லுங்க அவதாத்தம் கர்ம

अधिकां कुरु गुरुषु भक्तिं द्विगुणम् उपपादय देवतासु पूजां ऋषिजन सपर्यासु दर्शित आदरा भव परं हि दैवतं ऋषयः यत्नेन आराधिता यथा समीहितफलानां அதி துர்லாம் அதோட போறோம் அதோட வந்து மேலும் இப்ப வந்து என்ன சொல்றார் அப்படின்னா தேவி கிமத்திர கிரியதாம் தெய்வாயத்தே வஸ்துனி அலம் அதி மாத்தம் ருதித்தேனோ கிமத்த கிரியத்தாம் தெய்வாயத்தே வஸ்துனி தெய்வாயத்தே வஸ்துனி அத்த கிம் கிரியதாம் சோ இது வந்து நம்ம கிட்ட இல்ல நம்மளால வந்து இது வந்து குழந்தையில இல்லாதவா எல்லாரும் இப்படி யோசிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க பெரிய மனசு வேணும் பட் சொல்கிறேன் நமக்கு வந்து தெய்வாயத்தம் தான் எல்லாமே நமக்கு தலையில் என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற இதில் அத்த இந்த அஸ்மின் விஷய தெய்வாயத்தே நம்மளுடைய பாக்கியத்துக்கு அதீனமான இருக்கின்ற வஸ்துக்கள் காரியத்தில் கிம்கிரியதாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் இல்லையா அந்த அதாவது ஸ்வர்ண மிருகம் அப்படிங்கிறதே லோகத்தில் வந்து பிரசக்தி இல்லை அதை பார்த்து வந்து ததாபே லுலுபே மிருகாய அதை வந்து ஆசைப்பட்டது யார் அப்படின்னா சாக்ஷாத் சீதை அதை பின்தொடர்ந்து போனது யார் அப்படின்னா ராமரும் லக்ஷ்மணரும் அங்கே தான் வந்து தெய்வாயத்தம்ங்கிறது அங்கே தான் வந்து அந்த ஃபேட்டு அந்த ஃபார்ச்சூன் மிஸ்ஃபார்ச்சுனோ அது குட் ஃபார்ச்சுனோ அது அதனுடைய விளையாட்டுங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது எப்போ ஏற்பட்ட இது வந்து அழிக்கிறதுக்கோசரம் தான் ராமருனுடைய அவதாரம் அதெல்லாம் வந்து கரெக்டு இல்லைன்னே சொல்லலை அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஒரு சீனும் க்ரியேட் பண்ணியிருக்கு பட் ஸ்டில் அந்த தெய்வாயத்தம் அந்த பாக்யவசத்திலேந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ராமாயணத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஸோ அதே மாதிரி இங்கே கிமத்திர கிரியதாம் தெய்வாயத்தே வஸ்துனி தெய்வத்துக்கு அதீனமாக இருக்கின்ற காரணத்தில் க காரியங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அலம் அதி அதி அதிமாத்திரம் ருதி ருதிதேன ருதி அலம் போகும் அதிமாத்திரம் ருதி அலம் ரொம்ப வந்து நீ அழுதுட்ட அதனால் போகும் இதுக்கு மேலே அழாத ந வயம் அனுகிராகியாக பிராய தேவதாம் ஸோ நம்ம வந்து நம்ம வந்து இந்த தேவதானாம் இந்த தேவத் தேவர்களினால் வயம் நம்ம ரெண்டு பேருமே இந்த தேவத் தேவானாம் பிராய நைவ அனுகிராகியாக நம்ம வந்து நம்மளை வந்து அவ வந்து அனுகிரகம் பண்ணலை அது ப்ராபர்லி வி ஆர் நாட் ஃபிட் இன்ஃப் டு பி பிளெஸ்டு போல இருக்குது அப்படின்னு தன்னுடைய ஒரு துர்தர்ஷையை தான் அவன் வந்து சொல்லிக்கிறான் எல்லா தேவர்களினுடைய அனுகிரகத்துக்கு நம்ம வந்து பாத்திரமா ஆகல சரியா ந வயம் அனுகிர அனுகிராகியாக பிராய தேவதானா அதுக்கப்புறம் என்ன ஆத்மஜ பரிஷ்வங்க அமிர்த ஆஸ்வாத சுகசிய நூனம் அபாஜனம் அஸ்மாக்கம் ஹிரதயம் மேலும் என்ன ஆத்மஜ பரிஷ்வங்கம் ஒரு குழந்தையனுடைய புத்திரனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு அமிர்தா அமிர்த ஆஸ்வாதம் மாதிரி ஒரு ஒரு அமிர்தத்தை வந்து பருகிற மாதிரி அதுக்கு வந்து பாத்திரமாக நூனம் அபாஜனம் அபாஜனம்ங்கிறது அதுக்கு பாத்திரமாக நம்ம ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் இல்லை நமக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஹிருதயம் நமக்கு கிடைக்கவில்லை அதாவது ஆத்மஜ பரிஷ்பங்கம் தன்னுடைய குழந்தைய வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாக்ஷாத் அமிர்தத்தினுடைய ஆஸ்வாதம் அமிர்தாஸ்வாதம்ங்கிறது என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆஸ் அந்த ஆத்மஜனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுங்கிறது அப்படிப்பட்ட அந்த ஆஸ்வாதன சுகம் ஆலிங்கன சுகசிய நூனம் அபாஜனம் அஸ்மாகம் ஹிருதயம் நம்ம வந்து நம்மளுடைய ஹிருதயமானது அந் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கு பாத்திரமாக்கப்படவில்லை அப்படின்னா நம்ம வந்து கொடுத்து வைக்கல அந்த மாதிரி ஒரு புத்திரனை வந்து ஆலிங்கனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு வருத்தப்படுற மேலும் என்ன அப்படின்னா அந்நியஸ்மின் ஜென்மனின் கிருத்தம் அவதாத்தம் கர்ம அவதாத்தம் அப்படிங்கிறது புண்ணியமான ஒரு நிர்மலமான ஒரு கர்மா ஒரு காரியமானது அந்யஸ்மின் ஜென்மனி நான் கிருத்தம் நம்மளால் வந்து செய்யப்படவில்லை இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எல்லாருக்கும் இருந்துடுத்தா நமக்கு வந்து துக்கமும் சுகமும் ரெண்டுமே பாவிப்போம் இல்லையா இந்த ஹிந்தியில் ஒரு தோஹா உண்டு துக்குமே சுமீரன் சபுகரேன் சுக்குமே கரேன கோவி ஜோ சுக்மே சுமரின் கரை துக்காகே கோஹோயின்னு எல்லாரும் வந்து துக்கமாக இருக்கும் போது பகவான்கிட்ட வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுப்போம்னு கேட்போம் அதுவே நமக்கு ஏதாவது ஒரு 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 கோடி லாட்ரியில் விழுந்ததோ இல்லைன்னா ஒரு சுகமான க விஷயம் நடந்ததோ உடனே பகவான்கிட்ட போய் உடனே போகமாட்டோம் வெப்பமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொண்டு போய் பேப்பரை சுவாமி கிட்ட வைப்போம் இருந்தாலும் இந்த துக்கத்தில் வந்து புலம்பர அளவுக்கு சுகத்தில் வந்து சுவாமிகிட்ட கூட அந்த சுகத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோம் அப்படி பண்ணிவிட்டோன்னா ஜோ சுக்குமே சுமிரன் கரேன் துக்கு காகே கோஹவை யார் வந்து சுகத்திலையும் வந்து அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு வந்து துக்கங்கிறதே இருக்காது அதாவது துக்கம் சுக துக்கம் ரெண்டுத்துக்கும் ஒரு சமபாவம் ஒரு ஒரு சமான புத்தி வந்துடுத்து அப்படின்னா அவளுக்கு வந்து அது அதுக்குண்டான ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது இல்லையா எல்லாத்தையும் ஒரே சமானமாக எடுத்துகிட்டு போகிறது நாட் எக்ஸைட்டட் பை எனி திங் ரொம்ப அப்படியே துக்கம் வந்துடுத்துன்னு அழாமும் அழுது புலம்பாமல் அதே சமயத்தில் ரொம்ப சுகம் வந்துரு அப்படின்னு இது நான் மரக்கட்டை சுறாபான மாதிரி கல் குடிச்ச குரங்கு மாதிரி குதிக்காமல் இருந்துட்டோ அப்படின்னா பேலன்ஸ்டாக இருந்துட்டோ அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையில ஸோ அதான் ஸோ வந்து இங்கே வந்து அந்யஸ்மின் அந்யஸ்மின் ஜென்மனி நிறம் அவதாதம் கர்ம ஒரு நல்ல ஒரு புண்ணிய கர்மம் ப்ராபப்ளி நம்மளால் செய்யப்படவில்லை பூர்வ ஜென்மத்தில் ஜென்மாந்திர கிருத்தம் ஹி கர்ம பலம் உபநயதி புருஷஸ்ய இக ஜன்மனி இதெல்லாம் வந்து இந்த பேராகிராஃபே ஐ சுட் சே இட்ஸ் இஆர்சி இதுலேருந்து இதை நீங்கள் பரீட்சைக்கு எழுதுறவாளும் சரி எழுதாதவாலும் சரி இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஜென்மாந்திர கிருத்தம் ஹி கர்ம பலம் உபநயதி இ இக புருஷஸ்ய ஜன்மனி இந்த அதாவது பூர்வ ஜென்மால் செய்யப்பட்ட பலன்தான் அதனுடைய அந்த தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து நல்லதை கொடுக்கும் இல்லைன்னா கெட்டதை கிடக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நகிசக்கியம் தெய்வம் அன்யதா கருத்தும் அபியுக்தேனாபி ஸோ வந்து அபியுக்தேனாபி அப்படின்னா யோகிகளால் கூட அந்த தெய்வம் அதனால் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை மாற்றி அமைக்கிறதுங்கிறது முடியவே முடியாது அதுதான ஹரிணாப்பி ஹரேனா பிரம்மணா அப்பரைரப்பலாட்டலிதரேகா பரிமாற்றம் நகியத்தை தலையில் எழுதப்பட்டதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அது யார ஹரினா இருக்கணும் அரணா இருக்கணும் எதாவதுனா இருக்கணும் நானப்பாப் அர்த்தம் லபத்தை न தம் லயிதம் நக்கிய தோச்சனீயோ ந விமயோமே நகி இது வந்து எங்கள் வாத்தியார் அப்பப்போ சொல்ற ஒரு கொட்டேஷன் இது வந்து ஹிதோபதேசத்தில் வருது ஒத்தனுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ பிராப்தவியம் அர்த்தம் லபதே மனுஷிய தேவோபி தம் லங்கயுத்தும் நஷக்கியா தேவராள்களை கூட அதை வந்து தாண்ட முடியாது அதனால் தேவோபி தம் லங்கையத்தும் நஷக் ந சக்கியா தஸ்மாத்து ந சோசனீயோ ந விஸ்மயோமே அதை பற்றி நான் வந்து வருத்தப்பட வேண்டாம் எனக்கு ஏதோ ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன் அப்படின்னா எதஸ்மதியம் நஹிதற்பரேஷாம் எனக்குன்னு ஒன்று எழுதிப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து நடந்தே தீரும் அது வந்து யாராலையும் மாற்றவே முடியாது அப்படிங்கிறத தீர்மானமாக சொல்கிறார் இவரும் ஸோ அது அதுக்கோசரம் நம்ம அப்போ எதுக்கு வந்து சுவாமி உபாசனை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டகாலம் வரும்போது ஒரு மனோபலத்துக்கோசரம் தான் எல்லாமே இல்லைன்னா நம்ம தலையில் எழுதினதை வந்து மாற்றுறதுங்கிறது யாராலையுமே முடியாது ஆ ஸோ அதான் ந தெய்வம் தெய்வ மன்னியதா கர்த்தும் அபி யோகிகளால் கூட இந்த தெய்வத்துக்கு முரண்பாடாக செய்யப்பட முடியுமா நான் முடிவே முடியாது மனுஷகே சக்கியம் சர்வம் உபபாத்தியதாம் சோ அதனால இந்த மனுஷ ஜென்மால என்னென்னலாம் வந்து இது பண்ணிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சம்பாதிச்சுக்கணும் அத வந்து நம்ம வளர்த்துக்கணும் சரியா மேலும் என்ன அதிகாம் குருஷு ஸோ அந்த அந்த இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சுக்கணும் ஆல் மெரிட்ஸ் இன் திஸ் பர்த் அப்படின்னா என்னெல்லாம் அது என்னத்தெல்லாம் வந்து சேகரிச்சுக்கணும் அப்படின்னா குருஷு பக்திம் அதிகாம் குரு தேவி அப்ப பெரிவாள் கிட்ட குருகள் கிட்ட பக்தியை வளர்த்துக்கோ திகுணாம் உபபாதைய தேவதாசு பூஜாம் ஸோ உபபாதைய செய் எதை செய் அப்படின்னா தேவதாசு பூஜாம் நீ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க அது ஒன்று இரட்டிப்பாக பண்ணு அப்புறம் ரிஷி ஜன சபர்யாசு தர்ஷிதாதராபவ ஆஹ் ரிஷி ஜனங்களுடைய சப்பர்யாசு அப்படின்னா அவா அவர்களை அவ எல்லாரையும் சேவை பண்ணுறதுல தர்ஷிதாதராபவ அதில் வந்து ஒரு ஈடுபாடாக காமி செலுத்திக்கோ பரம் ஹி தெய்வதம் ரிஷய யத்னேன ஆராதிதாகா மேலும் மேலும் வந்து ரிஷய உன்னுடைய இந்த இந்த ரிஷிகள் எல்லாரும் என்னென்னா யத்னேன உன்னுடைய ஒரு எஃபர்ட்டினால இந்த இவா அதாவது இந்த தேவதாகா அப்புறம் ரிஷயா முனிவர்கள் இவ எல்லாருமே தே உன்னுடைய யத்னேன ஒரு பிரயாசத்தினால் ஆராதிதாகா எப்படி எப்பொழுதும் ஆராதிக்கப்படுவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் எதா சமீகித பலானாம் அதி துர்ல துர்லபானாம் அப்படி வராணம் தாத்தாரா பவந்தி அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எதா சமீகிதம் அப்படின்னா எதேப்சிதம் எவ்வளோ வந்து எதேப்சிதானி பலானி எவ்வளோ பலன்கள் அது மூலமாக இந்த மாதிரி பண்ணுற ஒரு குருஷு பக்திம் அதுக்கப்புறம் தேவதா பூஜை வந்து த்விணாம் அப்புறம் ரிஷிஜன சேவா இது இதில் அதுல வந்து ஒரு ஈடுபாடு அப்புறம் தெய்வங்கள் ரிஷிய ரிஷிகள் இவாளுக்கு ஒரு ஆராதனை இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எதேப்சி தம் நம்ம என்ன விரும்பப்படுறோமோ அந்த பலானாம் அந்த பலன்கள் மேலும் என்ன அதி துர்லபானா அபி ரொம்ப வந்து கிடைக்க மிகவும் கடுமையான ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஃப்ரூட் கூட ஒரு ரிசல்ட்டு கூட நமக்கு வந்து என்ன தாதாரக பவந்தி அப்படிப்பட்ட வராணாம் அப்படிப்பட்ட ஒரு மனோரதங்களை பூர்த்தி செய்கிற ஒரு அபிஷ்ட சித்தி அவைகள் எல்லாம் அதை அதையெல்லாம் தாதாரக பவந்தி அதுக்கு வந்து அது எல்லாமே வந்து கிடைக்கப்படும் நமக்கு அதை அந்த வரங்கள் எல்லாமே வந்து அவா அவளால் கொடுக்கப்படும் ஸோ அதனால் அதில் வந்து பிரயத்தனத்தை செலுத்து அதில் உன்னோட எஃபர்ட்டை போடு அப்படின்னு சொல்லி அடுத்ததில் வந்து ஸ்ரூய தேகி புரா சண்ட கௌஷிக பிரபவான்னு ஒத்த ஒருத்தர் யாரார் வந்து எந்தெந்த மாதிரி இதை பண்ணி புண்ணியத்தை வந்து பலனா அனுபவிச்சா அப்படிங்கிறத அடுத்த பேரால சொல்ற படிக்கும் இது ஒரு நாலு படிச்சுட்டு முடிச்சுடலாமா புரா சண்ட கௌஷிக பிரபாவாத் மகதேஷோ நாம ராஜா ஜனார்த்தன அத்துல புஜவலம் அப்பிரதிரதம் ஜராசந்தம் நம்ம கனயம் லேபே மேலுமென்ன ஸ்ரூயதே இது கேட்கப்படுகிறது என்ன புறா முன்பு சண்டகௌஷிக பிரபாவாத்து சண்டகௌஷிகர் அப்படிங்கிற ஒரு அவருடைய ஒரு சண்டகௌஷிகன் அவர் அந்த பெயருள்ள ஒரு ரிஷி அவருடைய ஒரு மகிமையினால பிரபாவாத்து மகதேஷு மகத ராஜ்யத்தில் ப்ரஹத்ரதோ நாம ராஜா ப்ரஹத்ரதன் என்று பெயருள்ள ஒரு ராஜாவானவன் என்னது தனயம் லேபே ஒரு புத்திரனை அடைந்தான் அவன் பெயர் என்ன ஜராசந்தகா ஜராசந்தம் நாம தனயம் லேபே ஜராசந்தன் என்று பெயருள்ள ஒரு புத்திரனை அடைந்தான் அந்த ஜராசந்தனுக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஜெயதாரம் அதுல புஜபலம் அப்ரதிரதம் அவன் வந்து எல்லாத்தையும் ஒரு ஜயனசீலம் வெற்றி கொள்ற இது ஜனார்தனசிய ஜனார்தனசிய ஜெயதாரம் விஷ்ணுவை விஷ்ணுவினுடைய ஜெயனசீலம் அவருக்கு அந்த அந்த விஷ்ணுவுக்கு வந்து என்ன ஒரு ஜெயனசீலம் ஒரு இது இருக்கோ அது அதுல புஜபலம் கொஞ்சம் கூட கம்பேர் பண்ண முடியும் புஜபலம் பாகு சக்தியோடு இருக்கின்ற அப்பிரதிரதம் அவனுக்கு வந்து ஒரு ஒரு பிரதிபக்ஷம் ஒரு எதிரியே கிடையாது அப்படி இருக்கின்ற ஒரு மகாரதன் அந்த ஜராசந்தன் பெயருள்ள தனயம் அந்த புத்திரனை லேபே பிராப்தவான் அதாவது இந்த இந்த புரகத்ரதன்கிறவன் அவனுக்கு பிள்ளையே இல்லை குழந்தையிலே இல்லை சண்டகௌஷிகன்னு ஒரு ரிஷிக்கு ரொம்ப மிகுந்த ஒரு சேவை செஞ்சான் அதனால அவர் வந்து ஒரு பழத்தை கொடுத்து இவனுடைய ராணிக்கு கொடுன்னார் இவருக்கு வந்து ரொம்ப பிரீதி இருக்குன்னுட்டு ரெண்டு ராணிக்கு பிரிச்சு கொடுத்தார் அந்த ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா அவன் பிறந்தான் அந்த ஜராசந்தன் ஐயோ இந்த மாதிரி ஒரு புள்ள பிறந்துட்டானேன்ட்டு ஸ்மசானத்துல தூக்கி அடிச்சு விட்றான் பாதி இதை அங்க வந்து அங்க வந்து ஜரான்னு ஒரு ராட்சசி அவன் வந்து இந்த ரெண்டு துண்டை வந்து சேர்த்து அவன் ஒரு ஃபார்ம் ஆக்குறா ஃபார்ம் ஆக்கி அந்த ராஜா கிட்ட கொடுக்குறா தான் இவனுக்கு வந்து ஜராசந்தன்னே பேர் ஸோ அப்படி வந்து ஒரு முனிவரனுடைய கிருப்பையினால எப்படி ஜராசந்தன் பிறந்தானோ அதுபோல்

ராஜா தசரதரானவர் நல்ல உகுந்த வயதை அடைந்த பொழுதிலும் அவருக்கு பசங்க இல்ல விபாண்டக மகாமுனி சுதஸ்யா விபாண்டகர்னு உள்ள ஒரு பெரிய முனிவர் அவருடைய பிள்ளையான ரிஷியசிருங்கஸ்ய பிரசாதாது அந்த ரிஷியசிங்கருங்கிற ஒரு முனிவரனுடைய கருணையினால் பிரசாதத்தினால் நாராயண புஜானு இவ அப்ரதிகதானு அந்த நாராய சாட்சாத் நாராயணனுடைய ஒரு நாராயண புஜான் இவ அப்படின்னா அந்த விஷ்ணு பாகு போல அப்ரதிகதானு அபரா அபராஜிதானு அதுக்கப்புறம் அதாவது யாராலையும் தோக்கடிக்கப்பட முடியாத அந்த புத்திரானு சதுரக புர்த்தா புத்திரானு அவாப்ப அந்த நான்கு நான்கு பிள்ளைகளை அடைந்தார் அவருக்கு அடையப்பட்டது அது அப்புறம் மேலும் என்ன எப்படி சமுத்திரத்துக்கு வந்து ஒரு கலங்கம்ங்கிறது கிடையாதோ அது போல இருக்கின்ற அந்த சதுரக புத்திர நான்கு பிள்ளைகளை ராமலக்ஷ்ம பரத சத்ரு அவாப பிராப்தவான் அடைந்தார் சரியா அதுக்கப்புறம் அந்நேஜ படிங்க புத்திர தர்சன அமிர்துவ மேலும் பல மேலும் பல ராஜ ரிஷிகள் ராஜர்ஷய தபோதனாக திலீபாதய திலீபன் முதலிய ராஜாக்கள் என்னது என்ன பண்ணா அப்படின்னா தபோதனாத்து தனானு ஆராத்திய இந்த மகா தபஸ்விகளை ஆராத்திய சேவித்து புத்திர தர்ஷன அமிர்த ஆஸ்வாதம் புத்திரனுடைய தர்ஷனம் புத்திரர்களை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு அமிர்தத்தினுடைய ஒரு ஆஸ்வாதம் அப்படிங்கிற ஒரு சுகபாஜக சுகத்தை அடைந்தார்கள் இவர் இவ எல்லாம் அந்த இந்த திலீபன் முதலிய இவா ராஜாக்கள் சரியா மேலும் அமோகபலாகி மகாமுனி சேவா பவதி ஆஹ் ஈஆர்சி இஆர்சி அமோகபலாகி மகா மகாமுனி சேவா அமோகபலாகி பவதி பெரிய மகர்ஷிகளினுடைய சேவை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அமோகமான நிச்சிதமான ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த ராஜா இந்த மாதிரி அவளுக்கு விலாசபதிக்கு ஒரு சாந்துவனை கொடுத்துன்னு வர்றார் சரியா இதோட இந்த க்ளாஸை நடத்தி